பஜகோவிந்தத்தின் இரண்டு பாடல்களை நாம் பார்த்தோம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சதி டுகிரிஞ்சு கருணே. அதில் வந்து இலக்கண மாணவனே, நீ இந்த இலக்கணங்களிலேயே உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். எனவே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. தரிசனங்களில் வந்து நிறைய இனி 5 தரிசனங்கள் இருக்கிறது, அவையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதனாலே நீ இந்த டுகிரிஞ்சுகரணையிலேயே தொங்கின்றிருக்க, மற்றதெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் என்பது சொல்லிவிட்டார்கள். தனாகம சித்தா விட வேண்டும் என்பது சொன்னார். இந்த தனத்தை வைத்து கொண்டுதான் நம்ம நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஆனாலும் அது நீ அந்த தனத்துக்காகவே நீ வந்து அலையாதீர்கள். தனம் நீ எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்போ தர்மத்துக்காக நீ உழைத்து, உன்னோட உழைப்புக்காக நீ என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோ அந்த கற்றதை வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சொன்னார்களே தவிர, நீ தனம் சம்பாதிக்க வேண்டும் என்றோ எண்ணத்தை அவர் சொல்லவில்லை. தனம் என்ன, தனம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் என்று அது சம்பாதிக்கிறவனுக்கு தான் தெரியும். தனம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அது விநியோகம் பண்ணுறது, அது காப்பாற்ற வேண்டியது காப்பாற்றுவது எப்படி என்றதும் அது காப்பாற்றுகின்றவனுக்கு தான் தெரியும். ஜனசிய ஆர்ஜனே துக்கம், ஜனயத்திய ஆர்ஜனே துக்கம். தனம் சம்பாதிப்பது மிக மிக கஷ்டமானது, துயரமானது. தாபயந்தி விபத்திஷு, அது ஒரு கால நமக்கு அது நஷ்டமாகி போனால் எவ்வளவு துக்கத்தை துயரத்தை அனுபவிப்போம் என்று அது இழந்தவர்களுக்கு தான் தெரியும். மோகயந்திஜ சம்பத்தோ, அந்த தனம் நமக்கு நிறைய வந்து சேர்ந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், திடர்களாலே அரசாங்கத்தினாலே சொந்தக்காரனாலே ஏற்படக்கூடிய இன்னல்கள் நமக்கு தெரியும். எனவே இதனால் தனத்தினாலே ஒரு சுகம் என்பது நமக்கு இல்லை, அது ஒரு காலம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிறைய பணக்காரர்கள்லாம் கஞ்சி குடிக்க முடியாமல் வியாதி அவஸ்தப்படுவது நம்ம வந்து பார்த்துட்டா இருக்கிறோம். எனவே ஆச்சாரியர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் பணம் உனக்கு ரொம்ப தேவைதான், அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக நீ செய்கின்ற வேலைகள், நீ செய்கின்ற தொழில் என்னவென்று நீ தேர்ந்தெடுத்து அதற்காக நீ உழைத்து அதிலிருந்து வரக்கூடிய சம்பாத்தியம் கொஞ்சமாக இருந்தாலும் நீ அதை வைத்துக்கொண்டு நல்லபடியாக வாழ்க்கை நடத்து என்பதற்காகத்தான் அந்த கதையை, அந்த பாட்டை அவர் சொன்னார்கள். மூட ஜெஹிஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி விதிருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். அதனாலே எனக்கு கிடைத்த பொருளை வைத்துக்கொண்டு நீ வந்து நன்றாக வாழ்க்கை நடத்து என்று சொன்னார்கள். இதற்கப்புறம் மூன்றாவது பாடலாக அவர்கள் காமத்தை பற்றி சொல்கிறார்கள். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற வகையில் இரண்டாவதாக தனம், தனத்தை பற்றி சொல்லி பெறுவாரு. காமம் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இன்பம் வீடு, அறம் பொருள் இன்பம் வீடு, அறவும் பொருளுக்கு அப்புறம் இன்பம். நம்ம எதுக்காக பணம் சம்பாதிக்க வேண்டும், நமக்கு நிறைய அனுபவிக்க வேண்டி இருக்கிறது, நமக்கு நிறைய அடைய வேண்டி இருக்குது, நம்ம வம்சங்கள் வம்சாவளிகளுக்கு நம்ம சேர்த்து வைக்க வேண்டி இருக்குது என்ற எண்ணத்தோடு தான் நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கிறோம். அதுக்காக அந்த தனம் இருந்தால் தான் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். ஆனாலும் நீ வந்து இந்த காமத்துக்காக, நீ இந்த இன்பம் அடைவதற்காக நிறைய வீணாக உன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க, செலவழிக்காதீங்க என்பதற்காக இந்த மூன்றாவது பாடலை ஆச்சாரியர் நமக்காக சொல்லியிருந்தார்கள். நாரீஸ்தனபர நாபிதேசம் திருஷ்ட்வா மாகாமோஹாவேஷம் ஏதன் மாம் சவசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இந்த பாட்டில் சங்கரன் காமத்தை பற்றி தான் சொல்லுகிறார்கள். பெண்களுடைய மார்பகங்களும் மற்ற அவயவங்களும் பார்த்து நீ மோகம் அடைய வேண்டாம்,
அது உன்னுடையா பொருளல்ல என்றும் பட்சத்தில் அதன் மீது மோகம் கொள்வதால் வருத்தமே மிஞ்சும். அந்த அவயங்கள் மாமிசம் கொழுப்பு இவைகளால் ஆக்கப்பட்டது என்பதில் சந்தேகமில்லை. கண்ணுக்கு புலம்பெற்றதால் சூட்சமாக சரீரத்துடல் சஞ்சரிக்கும் அனைத்து இந்த மோகங்களும் மாம்ச வசாதி விகாரம், மாம்சத்தினாலேயும் வச கொழுப்பு போன்றவங்களாலே ஏற்பட்டக்கூடிய இந்த மனிதனுடைய சரீரமானது அதுக்குள் புகுந்துவிடும் அந்த ஆசையை நமது அது நல்லதில்லை. ஜெஹிஹி திருஷ்டுவா மா மோகாவேசம், அது பார்த்துவிட்டு நீ மோகத்தை அடையாதீர்கள், அதனால் ஆட்டி வைக்கப்பட்டு நீ தூண்டுதலால் இஷ்டப்படி காரியங்களை செய்யாதீர்கள், இது வந்து நல்லதில்லை என்றதுக்காக அவர்கள் இந்த பாட்டை பாடுகிறார்கள். நாரி ஸ்தனபர நாபி தேசம், பெண்களது ஸ்தனபரம் என்ற மார்பகங்கள் மார்பிடங்கள் மற்றும் அவயவங்கள் எல்லாமே நீ பார்த்து அதில் மோகம் அடையாதீர்கள். நாரி ஸ்தனபரம், பெண்களுடைய முழுமையை வாய்ந்த அந்த ஸ்தனத்தை பார்த்தும், நாபி தேசம் தொப்புள் கொடி போன்ற அந்த இடத்துங்களை பார்த்தும், திருஷ்டுவா பார்த்துவிட்டு மோகாவேஷம் மோகாவேஷத்தை மா அகா ஒரு பொழுதும் அடையாதீர்கள், அது பிரமிக்காதீர்கள், அதை பண்ணு மோகம் அடையாதீர்கள். ஏதது இந்த ஸ்தனபர நாபி தேசங்கள் அனைத்தும் மாம்ச வசாதி விகாரம், மாம்சம் கொழுப்பு சதை போன்றவர்களால் உருவாக்கப்பட்டதால். எனவே இது வந்து நீ நினைத்து கொள்ளு வாரம் வாரம், மறுபடியும் அப்படின்னு ஒருவட்டி ஒரு முறை நினைத்தால் போதாது, அது ஒரு முறை நினைத்தால் மறுபடியும் அந்த மோகத்தை வந்துவிடும் என்று ஆஜா எனக்கு தெரிஞ்சதனால்தான் வாரம் வாரம்னாரு. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி என்ற அர்த்தம் இல்லை, அந்த வாரம் வேறு, இது அடிக்கடி என்று சொல்வதற்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் நினச்சிக்கோ அப்படின்றதுக்காக இல்லை, வாரம் வாரம் மறுபடியும் மறுபடியும் மனதில் ஏற்றுக்கொள் விசிந்தையா. ஒரு ஒவ்வொரு நேரமும் இது பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்கு அந்த நினப்பு வரணும். எப்பப்போ நீ வந்து இது பார்க்கின்ற இது அந்த நாரிய ஸ்தனபர நாபி தேசங்கள் பார்க்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு இந்த நினைப்பை வர வேண்டும். அப்பொழுது ஒரு சில சந்தேகம் எழுவலாம், திருஷ்டுவா தான் சொல்லியிருக்கேன், இது பார்த்தால் மட்டும்தானே, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, மற்றதெல்லாம் அனுபவிக்கலாமா என்று கேட்டால் அது அப்படி இல்லை. பார்ப்பது என்று ஒரு சூஜனைக்காகத்தான் சொல்லுகின்றார்கள். பார்ப்பது பார்ப்பது மட்டுமில்லாமல் தர்சனம் ஸ்பர்சனம் கேளி ஸ்மரணம் குஹ்ய பாஷணம் ஆலிங்கனம் அபியவகாரம் இதெல்லாம் மைதன்த்வ லட்சணங்கள். பார்த்தால் மட்டுமில்லை, தரிசனம் பண்ணினால் மட்டுமில்லை, ஸ்பர்சனம் தொட்டு பார்த்தாலும் அவங்களை கிண்டல் பண்ணினாலும் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தாலும் ரகசியமாக சில வார்த்தைகள் அவங்களிடம் ரகசியமாக பேசினதினாலும் இது வந்து இந்த காமத்தை தூண்டக்கூடியதுதான். அதனால இதெல்லாமே நீ விட்டு விட வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த பாடலை சொல்லியிருக்கின்றார்கள். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பகை பாபம் அச்சம் பழியான் நாங்கும் இகவாம் இல்லிறப்பான் கண், என்னென்ன வரும், பகை வரும், பாபம் வரும், அச்சம் வரும், பழி வரும். பகை என்றால் வைரம், பாப கர்மங்கள், இதனால பாபங்கள் செய்ய வேண்டியதாக வரும். இந்த நாரி ஸ்தனபர நாபி தேசங்கள் பார்த்து விட்டதினாலே வரக்கூடிய மோகத்தினாலே ஒரு சில பாபங்கள் நாம செய்யறதுக்கு நேரும், செய்ய வேண்டியதாக வரும். எனவே அது வேண்டாம், வேண்டா பொருளும் அதுன்ற வள்ளுவர் சொல்றாரு, வேண்டா பொருளும் அது, அது வேண்டாத பொருள் நீ நினைத்துக்கோ, இது நமக்கு வேண்டாத பொருள், இதனால வியாதி தான் உருவாகவே தவிர இதனாலே உனக்கு எந்த லாபமும் இல்லை. அற்பமான ஆசைக்காக நீ வந்து இந்த பெண்ணாசையை வைத்துக் கொண்டு தெரியாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். இது வந்து பெண்ணாசினாலே கெட்டு போனவங்க நிறைய பேர் நம்மளுடைய புராணங்களில் பார்க்கலாம். ஒரு ராசம் இன்னொரு ராஜா இருந்தார், இந்த ராஜாவுக்கு வந்து இந்த பெண்ணாசினாலே உருவசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ராசை, உருவசியும் ஏத்துக்கிட்டார். உருவசி வரும்போது மூணு கண்டிஷன் போட்டாங்க, அந்த கண்டிஷனே இந்த ராஜாவுக்கு நிறைவேற்ற முடியவில்லை. எனவே உருவசி தாட்டா காண்பிச்சு போயிட்டார், எப்போ நீ கண்டிஷன் நிறைவேற்ற முடியலையோ, அதாவது நீ வந்து உடுதுணி நாம் என்ன பார்க்கப்படாது, ஆட்டுங்களை மேய்க்கப்படாமல் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தான், அந்த கண்டிஷன்ஸே இவராலே ஒரு பொழுது நிறைவேற்ற முடியாததுனால உருவசி வந்து தாட்டா காட்டி அவருக்கு எப்படி எவ்வளவோ ஸ்டேஜ் இருக்குது, இந்த ஆட்டம் முடிச்சு இந்த ஆட்டத்துக்காக அவங்களுக்கு போக வேண்டியிருக்கு போயிட்டாங்க.
உருவசி போன பிற்பாடு இந்த இவனுக்கு வந்து உருவசி மேலோட ஆசையானது அதிகமாகத்தான் போகிறது தவிர குறைய மாட்டேங்குது. உருவசி போன பின்னாலேயே இவர் வந்து வேட்டி கூட சரியாக கட்டாம ராஜாவின்ற நினைப்பு இல்லாம உருவசியோடைய அடைஞ்சி அடைஞ்சி திரிஞ்சு உருவசியை வந்து அடைய முடியாம அவர் அழகு போய் முடிவில் நாராயணனுடைய அனுகிரகத்தினாலே அவர் மறுபடியும் கோவிந்தா கோவிந்தா நல்லதுல அவர் ஒரு பாட்டே பாடினாங்க. அது வந்து புயூர்வச பாடின பாட்டுக்கு வந்து அயிலகீதா என்று பேர். பாகவதத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி அயிலன்ன அயில ராஜா புதுரசோட பேர். இந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் பெண்ணினாலே கட்டவங்க நிறைய கதைகளை நம்ம வந்து பார்க்கலாம். அதெல்லாம் அதுக்காக ராவணனும் அப்படிதான் கட்டாங்க. எவ்வளோ அவங்களுக்கு வசதி இருந்தும் இந்த ஒரு அல்பமானதுக்காக ஆசைப்பட்டதுனால அவருடைய வாழ்க்கையே இதாகிடுச்சு நம்ம பார்க்குறோம். எனவே இந்த பாடலில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஏதத் மாம்ச பசாதி விகாரம். மாம்ச பசாதின சப்த தாதுக்கள் இருக்கிறது ஆயுர்வேத பிரகாரம் அல்ல ஏழு தாதுக்கள். அதாவது மனிதனுடைய மனிதன உடம்பை காப்பாற்றி தாங்கி கொள்ளக்கூடியதான தாதுக்களில் வந்து அந்த மாம்ச பசாதி மட்டும் இல்லாமல் இரத்தம் ரசம் மாம்சம் மேதஸ் அஸ்தி மஜ்ஜ சுக்லம் என்றெல்லாம் இருக்கிறது. அது ஒன்னொன்னும் ஒவ்வொரு அவயங்களிலே இருக்கிறது தான் தெரியும். இது வந்து கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சுக்லம் போன்றதெல்லாம் நம்மளுடைய உடம்பை காப்பாற்றுவதற்காக ஒவ்வொரு தாதுக்கள். அதனாலதான் இந்த நாரி ஸ்தனபல நாபி தேசமும் அந்த கொழுப்பினாலேயும் இதனாலதான் இருக்காது. ஒன்றும் சுவிந்து பார்த்தா அது ஒன்றுமே இல்லை. அதனாலே விரக்தி வருவதற்காக நீ வந்து இந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. இதுவும் மற்ற அவயவங்களை மாதிரி தான் உள்ளது. நீ வந்து அதை நினைச்சுட்டீங்கன்னாக்கா உனக்கு அதில் வந்து நிறைய ஆசைகள்லாம் வருவதற்கு வகுப்பில்லை. நாரி சங்கம் என்று நரகத்துக்கு நரகத்தோட வாசலை நரகத்துக்கு நம்ம எப்படி ஸ்திரீனாம் ஸ்ரீசங்கினாம் சங்கம் தியக்துவா தூரதமாத்மனகா. பெண்களை கிட்ட நாமளும் பழகக்கூடாது. யாரு அவங்க அதிகமா பழகிறார்களோ அவங்களிடையே நம்மளையும் நாம் பழகக்கூடாது. அவங்களையும் விலகி வச்சுக்கோன்னு சொல்றதெல்லாம் இருக்கு. கண்டும் கேட்டு அதாவது இந்த ஐம்புலங்களும் ஒன்றாக செயல்படுகின்ற ஒரு இதுதான் இந்த ஸ்ரீசங்கம் என்று. காணுவதனாலையும் கண்ணுக்கு மூக்குக்கு நாக்குக்கு தொக்குக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்ரீசங்கத்தினாலே அழிவு ஏற்படக்கூடும். எனவே நீ வந்து இதனாலே வரக்கூடிய அந்த நோய்களை தவிர்ப்பதற்கும் உடம்பு காப்பாற்றுவதற்கும் அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து மற்றவங்களுடைய பழியும் இதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் நீ வந்து நாரி ஸ்தனபன நாகி தேசம் பார்த்து மோகிக்காதீர்கள் மோகமடையாதீர்கள் என்பதற்காக இந்த பாடலே ஆச்சாரியன் பாடுகிறார். நாரிஸ்தனபர நாபிதேசம் திருஷ்ட்வா மாகாமோஹாவேஷம் ஏதன் மாம்சவசாதி விகாரம் மனசி விஜிந்தய வாரம் வாரம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜமூகமதே.